சிம்பு எனக்கு லவ் டார்ச்சர் கொடுக்குறாரு அப்படின்ட்டு ஸ்ரீநிதி சொல்லி இருக்கிறது தான் இப்போ பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. வலிமை படம் தொடர்பாக இவங்க பகிர்ந்த நெகட்டிவ் விமர்சனங்கள்லாம் அஜித்தோட ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பையை ஏற்படுத்திச்சு. அதை தொடர்ந்து ரசிகர்கள் ஸ்ரீநிதியை சமூக வலைதள பக்கங்களில் கண்ட மேனிக்க கழுவி ஊத்த ஆரம்பித்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சமீபத்தில் டிப்ரெஷன் தொடர்பாக ஸ்ரீநிதி பகிர்ந்திருந்த விஷயங்கள்லாம் அதிகமாகவே பரபரப்பையும் உண்டு பண்ணிச்சு. இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நடிகை ஸ்ரீநிதி என்னை திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நடிகர் சிம்பு வீட்டு முன்னாடி தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம் இன்னும் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. இது பற்றின புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு சிம்புவை தவிர நான் வேறு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னெலாம் சொல்லியிருந்தாங்க ஸ்ரீநிதி. மேலும் சிம்புவை நான் காதலிக்கலை, சிம்பு தான் எனக்கு லவ் டார்ச்சர் கொடுத்துட்ருக்காரு அப்படின்ட்டுலாம் இன்ஸ்டாகிராமில் பதிவுகளை போட்டு சர்ச்சைகளை கிளப்பியிருந்தாங்க. இந்நிலையில் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்த தயாரிப்பாளர் K.Rajan கிட்ட இது பற்றி கேள்வியை எழுப்பியிருக்காங்க. அதுக்கு பதிலளித்த K.Rajan என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ சிம்பு தன்னோட அப்பாவை காப்பாற்றுற பொறுப்பில் இருக்காரு, அவரோட சிகிச்சைக்காக சிங்கப்பூருக்கு போகிறாரு. இந்நிலையில் பத்திரிகையில் இது பற்றி பேட்டி அளிக்கிறதோ விளம்பரம் தேடுறதோ முறையே கிடையாது. நல்ல பொண்ணாக இருந்தால் அந்த காரியத்தை பண்ண மாட்டாங்க. முதல்ல T.Rajender குணமாகி வரட்டும், அதுக்கப்புறம் இதை பற்றி பேசலான்னு சொல்லியிருக்காரு. அவரோட இந்த பதில் இணையதளத்தில் வைரலாகி வருது. அதாவது விளம்பரம் தேடணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஸ்டாரை ஃபஸ்ட்டு தேடுறாங்க. தேடிட்டு அவர் என்ன அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்ட்டு ஆளாளுக்கு விளம்பரம் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுவும் அந்த மாதிரியான ஒரு சம்பவமாக தான் இருக்கணும்.